Welcome to my channel. Vanakkam. நான் இன்றைக்கு செய்ய போகிற ரெசிபி வந்து கேரட் அல்வா. அதுக்கு தேவையானது பொருட்கள் 3 கப் அரைச்ச கேரட், 1/2 கப் பசுப்பால், 8 கஜு, 8 பாதாம், 3 ஏலக்காய் அரைக்கணும் பவுடராக, 3 டேபிள்ஸ்பூன் நெய், 1/3 கப் ஆஃப் சீனி. நான் இப்போ வந்து இதெல்லாம் வெட்டிட்டு இதை பவுடராகி போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். பாதமும் கஜுவை வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட வந்து இந்த பேனுக்குள்ள வந்து 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுக்குள்ளே வந்து இந்த வெட்டின கேரட் எல்லாத்தையும் போட்டு இது வந்து இப்போ நான் மூடிட்டு 20 நிமிஷம் இதை அவிய விடணும். இது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷமாக இந்த பேனில் மூடி போட்டு குக் பண்ணிட்டு இடக்கடை கிளறி விடுங்க. அதுக்கு பிறகு வந்து இப்போ நான் திருப்பி மூடியை போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ண விட போகிறேன். இப்போ வந்து இது 10 நிமிஷமாக அவிஞ்சுருக்குது. கிளறிங்களா இருக்க இடக்கடை கிளறி விடுங்க. அதுக்கு பிறகு இப்போ நான் வந்து நெருப்பை ஹையில் போட்டுட்டு மூடியை திருப்பி போட்டுட்டு இன்னொரு 8-10 நிமிஷம் வரையும் இதை வந்து அவிய விடணும். இடக்கடை கிளறி விடுங்க. இப்போ வந்து ஒரு 8 நிமிஷமாக வந்து இதுலேருந்து அவிஞ்சுருக்குது. இப்போ நான் வந்து கிளறி விட்டுட்டு நெருப்பை வந்து மீடியம் ஹீட்டில் விடுங்க. விட்டுட்டு திருப்பி போடுங்க. இந்த கேரட்டுக்கு வந்து நான் 1/2 பால் விட்டுருக்கேன். விட்டுட்டு மீடியம் ஹீட்லான் இருக்குது. இப்போ மூடி போட்டு 20 நிமிஷம் இதை வந்து அவிய விடுவோம். இது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷமாக இது வந்து அவிஞ்சுருக்குது. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த 1/3 கப் அந்த சீனியை போடுவோம். இதுக்குல இதில் நான் வந்து சீனியை போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இன்னொரு 20 நிமிஷம் இதை அப்படியே அவியிடுவோம். 10 நிமிஷம் அவியட்டுக்கு நாங்கள் அந்த பிட்வீனில் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு வெட்டி வச்சிருக்க கஜுவும் பாதாமையும் போடுவோம். இது 10 நிமிஷம் ஆகிட்டு நான் அந்த கஜு இந்த கஜுவையும் பாதாமையும் போட்டிருக்கேன். நல்லா அதை கிண்டி விடுங்க. கிளறி விட்டுட்டு லோ ஹீட்டில் போட்டுட்டு இன்னொரு 20 மினிட்ஸ் இதை நாங்கள் அவிப்போம். வந்து இப்போ அவிஞ்சோன்ருக்குது 15 நிமிஷமாக இப்போ வந்து இருக்கா கிளறி விட்டுட்டு திருப்பி இதை மூடி ஒரு 5-6 நிமிஷம் குக் பண்ணுவோம். ஒரு 6 நிமிஷமாக இந்த நெய்யில் வதங்கி கொண்டிருக்குது. இதுக்குள்ள வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை போடுவோம். இதுக்குள்ளே ஏலக்காய் பவுடரை போட்டுட்டேன். நல்லா அரைச்சி விடுவாங்க. வந்து இப்போ 8 நிமிஷமாக இதுலேருந்து இப்போ அவிஞ்சிருக்குது. இதை ஸ்டேவ் பண்ணிவிட்டு ரெடி. ஸோ நீங்கள் ஹீட் ஆஃப் பண்ணி போட்டு இந்த கேரட் அல்வா வந்து முடிஞ்சது. நான் பிளேட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் கஜு போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஹிட் லைக் பண்ணுங்கள். மற்ற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. நன்றி. வணக்கம்.